வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்யும் இரண்டாவது நிதிநிலை அறிக்கையாகும். இன்று பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய இரண்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் இனிமேல் புதிய ரேஷன் கார்டு வாங்க தேவையில்லை என்றும், தாங்கள் இடமாறி செல்லும் இடத்தில் தங்களின் ஆதார் எண்ணை அல்லது ரேஷன் கார்டு அட்டை எண்ணை மட்டும் கொடுத்து ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த ஐந்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித் தொகையினை 1500 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்தி வழங்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவத்தினரால் கடத்தப்பட்ட உக்ரைன் மெலிட்டோபோல் நகர மேயர் விடுவிக்கப்பட்டார். மகாராஷ்டிரா மாநில போலீசாருக்கு 12 தற்செயல் விடுப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 20 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுக்குமாடி கட்டணங்களுக்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும், மேலும் தமிழகத்தில் 8 சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். உக்ரைன் மீதான போரை நிறுத்தும்படி ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் ரஷ்யாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் இல்லத்திற்காக தமிழக அரசு செலுத்திய 68 கோடி ரூபாய் வைப்பு தொகையை நீதிமன்ற உத்தரவை அடுத்து வட்டியுடன் மீண்டும் தமிழக அரசுக்கே அனுப்பப்பட்டது. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெற கைரேகை பதிவு வேலை செய்யாவிட்டால் பழைய முறைப்படி விநியோகம் செய்யலாம் என கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8 வரையிலான மாணவர்களின் தொடக்க கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் பள்ளிகளில் ஒரு சில மாணவர்களால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் உள்ளவர்களை வகுப்புக்கு வெளியே நிற்க வைக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறையின் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும், மேலும் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள துறையின் 3 புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதநேய உதவியாக 2000 கோதுமையை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. 156 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் 5 இ சுற்றுலா விசாவிற்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போரால் உக்ரைனிய மக்கள் தொகையில் 90% வறுமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐநா வளர்ச்சி திட்டம் எச்சரித்துள்ளது. வருகின்ற 20 அன்று சென்னையில் உள்ள வண்டலூர் PS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 7.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும், பெண்கள் பணியாற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி குறைப்பை மறுபரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற மார்ச் 19 வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 139 கோடி செலவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை விரிவாக்கம் செய்ய 18 நிபந்தனைகளுடன் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்ந்த இணைப்பு கல்லூரிகளில் படிக்கும் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு அடுத்த செமஸ்டர் பாடத்திட்டத்திற்கான வகுப்புகள் மார்ச் 16 தொடங்கி ஜூன் 16 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 20 பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாக மார்ச் 19 அன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வருகின்ற 21 புயல் உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 216 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38,512 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72.90 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.